நான் ஆக்சுவலாக சவுதியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 7 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். ஸோ சவுதியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரு 5-7 இயர்ஸ் பேக். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ரியாலோட ரேட் வந்துட்டு 1.35 ரூபா. நம்ம இந்தியர்கள்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு அளவில் பார்க்கறது. என்ன அளவுகள்னா, இந்தியர்கள்னா இப்படி தான், அவங்க ஏழைங்க. ஒருத்தர் சவுதி வந்துட்டு இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னால் அங்கே கேட்க ஆள் கிடையாது. ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டானா, ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டோம்னா அந்த டிரைவர் விசாவில் போனவனுக்கு திருப்பி அந்த இருக்க அந்த முதிர் சவுதிக்காரன் வந்துட்டு ஓகே சொல்லி அனுப்பிச்சு விட்டா மட்டும்தான் அவனால் ரிட்டர்ன் வர முடியும். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 10,000 ரூபான்னு சேலரி சொல்லி அங்கே போயிட்டானா 10,000 ரூபா கொடுக்க மாட்டான், 3,000 ரூபா தான் கொடுப்பான். 7,000 ரூபா இல்லை அவனோட கஷ்டம் நஷ்டம், இல்லை ஆடு மேய்க்க விடுறானா ஒட்டகம் மேய்க்க விடுறானா எதுன்றது தெரியாது. ஒரு சில பேர் வந்துட்டு ஒட்டக மண்டை ஓடு ஓப்பன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. 9 வருஷத்துல தான் டெவலப் ஆயிருக்கு. யார் டெவலப் பண்ணா? மோடி மட்டும் தான் டெவலப் பண்ணாரு. வேற யாருமே வந்து காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அப்போ இருக்கும்போதெல்லாம் துளி கூட எவனும் மதிக்கவே இல்லை. எம்பசியில கேட்டால் நாய் மாதிரி துரத்தி விடுவானுங்களாம். ஏன்னா எங்கள் அக்காலாம் இருந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. இப்போ எம்பசியில் போயிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து போகும்போதே என்ன என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து போகும்போதே 11 மந்த்துக்கு ஒன்ஸ் லீவா, 1 மாதத்துக்கு லீவா, உங்களுக்கு வந்துட்டு சேலரி எவ்வளோ, 2,000 ரியால் சேலரியா, சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயா, தங்குறதுக்கு ஃப்ரீ இடமா, இல்லை அவங்களுக்கு பிடிக்காடி வேற ஆளுங்கள்ட்ட மாற்றிக்கலாமா, வேற ஜவசாத் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி 11 வகையான ரூல்ஸ் போட்டு சைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து சைன் போட்டு ஓகேன்னு ஸ்டாம்பிங் அடிச்சு வந்தாதான் நம்ம சேஃப்டியா போறோம். வேற சான்ஸ் இப்ப நம்ம ஒரு விசால போற ஒரு ஓனர்கிட்ட சவுதி அரேபியால அந்த ஓனரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஒரு ஓனர்கிட்ட போய்க்கலாம். அதையும் தாண்டி இல்லைங்க நான் இந்தியாவுக்கு எக்ஸிட் வந்துறேன்னு சொன்னா நீங்க போயிருங்கப்பா, என்ன ரீசன் கேட்பாங்க, நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரு இறக்கப்பட்டு எதுவும் அங்க நடக்கல சவுதியில. இங்க இருக்க நம்ம பாரத பிரதமர், ஏன் இந்தியாவில பிறந்தவங்க, ஏன் தாய்மண்ல பிறந்தவங்க, யாருமே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நான் என் நாட்டு மக்களை வந்துட்டு நான் அனுப்புறேன் உன் நாட்டுக்கு வேலைக்கு, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கேயே எம்பசியில ரெண்டு இடத்துலயுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு சவுதின்ற ஒரு ஊருக்கே நம்மளால கால் வைக்க முடியும். ஸோ என்னன்னா படிச்சவங்களுக்கும் அதே இதுதான் நிலைமைதான் அங்க இருந்துட்டு இருந்தது, படிக்காதவங்களுக்கும் அதே நிலைமைதான் இருந்துட்டு இருந்தது. எல்லாமே நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இப்ப போனா 11 மாசம் நம்ம இந்தியா வந்து பாத்திரலாண்டா, நம்ம அம்மா அப்பா வந்து பாத்திரலாண்டா, தாய்மண்ணை வந்து பாத்திரலாண்டா. நம்பிக்கை என்னன்னா நம்ம பாரத பிரதமர்னால மட்டும்தான் அது முடியும். அது வந்துட்டு அவன் முஸ்லீமை பார்க்கல, கிறிஸ்டியன் பார்க்கல, ஹிந்துஸ்ன்னு பார்க்கல, வேற எந்த ஜாதின்னு பார்க்கல. எப்பா நீ இந்தியாவில பிறந்திருக்க, அந்த ஒரு குவாலிஃபிகேஷனே போதும்ப்பா, நீ எல்லாமே என் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான், அதனால நீ போயிட்டு நிம்மதியா சேஃப்டியா ஓ ஃபேமிலிக்கு சம்பாதிச்சுவான்னு சொல்லிதான் நம்மளுக்கு எல்லா இதையுமே வந்துட்டு பாதுகாப்பான முறையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் ஆதரவு, நாங்க தான் அவங்களை காக்க வந்த பரமாத்மான்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கூட்டம் கூவிட்டு இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு எங்களை தவிர்த்து யாருமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இல்ல, சோல்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கட்சி டிஎம்கே வந்து கூவிட்டு இருக்குது. ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபேக்கா தான் கூவிட்டு இருக்காங்க. என்னன்னா நீ வந்துட்டு என்னதான் பிரச்சனை அனுபவிச்சாலும் அப்படிங்களா விஷயம், அங்க ஒரு 4 பேர் இந்தியாக்காரன் செத்து போயிட்டானா ஐயோ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூஸா மட்டும்தான் போடுவாங்களே தவிர்த்து அதை வந்துட்டு அவங்க இந்த குடும்பத்துல இருக்க பாதிப்புல உள்ளவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்களா, அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா, இல்ல பொண்டாடி பிள்ளைங்க இருக்கா, இல்ல அம்மா அப்பா மட்டும் அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த இது எதுவுமே கவலையே கிடையாது. இங்க இருக்க டிஎம்கே என்னன்னா இங்க இருந்து போயிட்டாங்களா, ஐயோ 3 ஓட்டு போயிடுச்சு, அப்ப 3,000 ரூபாய் லாபம் பிளஸ் 3 ஓட்டு நம்ம நஷ்டம் அப்படின்ற யோசிக்கிறதுல இருந்துட்டு இருக்காங்க. சிறுபான்மையை வந்துட்டு இவனுங்க ஓட்டு வாங்கியாகும், காசு பணம் கொடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம மூல செலவு பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அடிமுட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் எது சொன்னாலும் நம்புற அந்த காலகட்டம் இப்ப கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு இஸ்லாமியர்களோட சப்போர்ட் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சிக்கு, அதுவும் அண்ணாமலைன்ற ஒரு தலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீறு கொண்டு இருக்காங்க இஸ்லாமியர் இளைஞர்கள். இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப வீரியமா இருக்காங்க. எப்ப எவன் நல்லது செய்யறான், எவன் கெட்டது செய்யறான்னு இப்பதான் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தெளிவு இல்லாம மந்தையில இருக்க ஆடு மாதிரி போயிட்டு இருந்தோம், இப்ப ஒரு நேர்கோட்டு நம்ம நேர்வழி கிடைச்சிருக்கு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களுமே தீவிரமா இறங்கியிருக்காங்க. நான் அல்லாவுக்காக 5 வேளை தொழுகிறதே அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனைகள் வந்து கொடுப்பான் அல்லாஹ், கண்டிப்பா நல்ல சிந்தனைகள் கொடுப்பான். அந்த சிந்தனைகள்ல நம்ம தெளிவா வந்துட்டு யோசிச்சோன்னா யாரு நமக்கு வந்து அகைன்ஸ்டா பண்றா, யாரு வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டா பண்றான்றது 100% புரியும். எனது தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நம்மளை மூல செலவு செஞ்சு நம்மளை ஏமாத்தி பேக்கான பிராமிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வந்துட்டு எனது சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்துட்டு தாமரைக்கு ஓட்டு போடணும்.